அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி பணிகளை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என உலக நாடுகள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதனை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி இயக்கத்தின் ஓராண்டு நிறைவையொட்டி தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் அறிவியலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாராட்டுகள் என தெரிவித்துள்ளார். ஓராண்டு காலத்திற்குள் சுமார் 156 கோடி தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டிருப்பது வியக்கத்தக்க சாதனை என்று கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஜனவரி 16 சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டு பின்னர் முன்களப் பணியாளர்கள் 60 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு என படிப்படியாக நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை கவனித்து பார்த்தால் வியப்பாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். தடுப்பூசி உற்பத்தி, அதன் கையிருப்பு ஆகியவற்றை முறையாக கணக்கிட்டு வயது வாரியாக மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முறையாக திட்டமிட்டு தடுப்பூசி இயக்கத்தை செயல்படுத்தியதே இந்த வெற்றிக்கான காரணம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி மத்திய அரசு சிறப்பு அஞ்சல் தலையை இன்று வெளியிடுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பு அஞ்சல் தலையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சற்று நேரத்தில் வெளியிடவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் தேவ்சின் சௌஹான் மற்றும் தடுப்பு மருந்து நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனா்.